ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து காலையிலேருந்து நாங்கள் அதை மேய்ச்சிட்டு வந்து அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன தீனி போடுறோம், அது எப்படி தண்ணி கட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு வந்து பஞ்சு வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் பஞ்சு போடுறத வந்துட்டு புரியாமல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இப்போ வாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எப்போயுமே வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னா வந்து கோழி நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டியை வந்து ஒருக்கா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆடு ஏதாவது குட்டி போட்டிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஆடுகள் எல்லாமே வந்து பட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 9 மணிக்கு மேலே ஆட்டெல்லாம் வந்து பட்டியிலேருந்து நீக்கி விட்டுருவோம். நீக்கி தரிசுக்குள்ளே முடிக்கி அங்கே வந்து பஞ்சு வந்து போட்டு அமுத்தி வச்சுருப்போங்க. ஒவ்வொரு நாள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பஞ்சு போடுவோம். இன்றைக்கி வந்து அம்மா வந்து கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால காலையில் வந்து அமுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, காலையில் டைம்லேயே வந்து பஞ்சு போட்டுன்னா கொஞ்சம் ஒரு அரை வயிறு காவேறு நம்பிக்கும். அதுக்கப்புறம் காட்டுக்கு முடிக்கிட்டு போனோம்னா ஓரளவுக்கு நிற்கும். இன்றைக்கி நான் தான் முடிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறனால அங்கேயும் இங்கேன்னு ஓடிட்டே இருக்கோங்க. அதனால் வந்து கொஞ்சம் வயிற்றை நப்பி கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பஞ்சு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஒரு 8 மணி 8:30 அந்தளவுக்கு வந்துட்டு தரிசுக்குள்ளே ஆட்டை முடிக்கிட்டேங்க. அது வந்து பஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ பஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஆடு தனியாக குட்டி தனியாக பிரித்து தான் வந்து நம்ம காட்டுக்கு முடிக்கிட்டு போகணும். அதனால் வந்துட்டு தொண்டுப்பெட்டிக்குள்ளே விட்டு ஆடு தனியாக குட்டி தனியாக வந்து பிரித்தாச்சுங்க. இப்போ வந்து குட்டிகளுக்கு மட்டும் மக்காச்சோளம் வந்து போடுவோம். ஆடுக வந்து காட்டில் மேய்ஞ்சிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே குட்டி வந்து மக்காச்சோளம் கள்ளக்குடி எல்லாமே வந்து சாப்பிட்ரும். இப்போ குட்டிங்க வந்து மக்காச்சோளம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஆட்டு தாளியில் வந்து தண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த தண்ணி வந்து நம்ம ஒரு அரைத்தாளி அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருந்தோம்னா ஊற தண்ணி வந்து கலக்கி வச்சுருக்குது. மீதி அரைத்தாளிக்கு வந்து அந்த ஊற தண்ணியை வந்து கலந்து வைக்கணும். ஆடு வந்து காட்டில் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஆட்டுக்குட்டியும் வந்து மக்காச்சோளம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதுக்குள்ளே வந்து நாங்கள் இன்னொரு தொண்டுப்பட்டிக்குள்ளே கள்ளக்கொடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ நீக்கி விட்டோம்னா அந்த கள்ளக்கொடியை சாப்பிட்டுக்கும். நம்ம முதலே நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா மக்காச்சோளத்தை சாப்பிடாதுங்க. பாதி குட்டி மக்காச்சோளத்துக்கும் பாதி குட்டி வந்து கள்ளக்கொடிக்கும் போயிடும். அதனால் வந்து நாங்கள் மக்காச்சோளம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நீக்கி விடுவோம். இப்போ வந்து நீ எல்லா குட்டிகளும் வந்து நீ கள்ளக்கொடி வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் வந்து 2 கள்ளக்கொடி போர் வந்து போட்டு வச்சுருந்தோங்க. இப்போ வந்து ஒரு போர் வந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ இவ்வளோ தூரம் போயிடுச்சு. குட்டிக்கு வந்து போடுறதுக்கு மட்டும்தான் வந்து கள்ளக்கொடி சரியாக இருக்குது. நம்ம வந்து பஞ்சு வாங்கி போடல அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த மேவுமே வந்து பத்தாது. இப்போ நாங்கள் மழை பெஞ்சிரும்னு நினச்சோம், ஆனால் வந்து மழை பெய்யலை. பாருங்கள், இன்னொரு கள்ளக்கொடி போர் வந்து இவ்வளோ தூரம் போட்டிருந்தோம், ஆனால் வந்து இன்னும் குட்டியூண்டு தான் இருக்குங்க. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இளங்குட்டி ஆடுகளை மட்டும் வந்து நாங்கள் உள்ளே முடிக்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நாங்கள் குட்டிகளுக்கும் இளங்குட்டிகளுக்கும் வந்து என்னென்ன மேவு என்னென்ன தீனி வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது. இனி ஆட்டுகளுக்கு வந்து நாங்கள் எந்தளவுக்கு அதுக்கு பஞ்சு மட்டும்தான் போடுறோமா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். குட்டிகளையெல்லாம் வந்து கள்ளக்குடிக்குள்ளே முடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இளங்குட்டி ஆட்டுகளுக்கும் வந்து ஊரத்தனி எல்லாமே வந்து வச்சதுக்கப்புறமா ஆட்டுகளை வந்து காட்டுக்கு முடிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நான் வந்து டைம் முடிக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே என்ன மேவு இருக்குது நீங்களே பாருங்கள். இதை மேய்ச்சி முடிக்கிட்டு போறக்குள்ள உண்மையாகவே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிருங்க. இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிற காடெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு மேவில்லாதனால ஒரு காட்டிலேருந்து ஒரு காட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1.5 மணி நேரம் மாட்டோம் அங்கேயும் ஓடி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நாங்கள் காட்டுக்குள்ளேயும் வந்து தாலி எல்லாமே வந்து வச்சுருக்கோங்க. எப்பயுமே வந்து அம்மா முடிக்கிட்டு வரப்போ எல்லாத்துலேயுமே வந்து காலையிலே கொண்டு வந்து எல்லாம் நிரப்பி வச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பஞ்சு போட்டு தண்ணி கட்டி தான் முடிக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறனால மட்டும்தான் இன்றைக்கி வந்து தண்ணி கொண்டுட்டு வரல. இல்லைனா வந்து இங்கேயும் வந்து தண்ணி பின்னாடியே வந்து ஆட்டுகளுக்கு கொண்டுட்டு வரணும். நான் வந்து கிழக்கோடில் நிற்கிறேங்க. சரி, ரொம்ப வெயிலாக இருந்தது, ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மரத்தடியில் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தேங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளே ஆடுங்க மேக்க அப்படியே போயே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வந்து மயில் இருக்குது, நிறைய மயில் இருக்க வந்து நாங்கள் பொறுக்குவோம். இவ்வளோ தூரம் மேய்ஞ்சிட்டு வந்து இந்த கடவு வழியாக ஃபுல்லாக முட்டிட்டு அந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் அங்கே போய் அவங்க முடிக்கிட்டு இப்போ வேறு வழியாக வரப்போகிறாங்க. பாருங்கள், இப்போ அந்த சந்தில் வரும் பாருங்கள், பார்த்தீங்களா எங்கே வருதுன்னு. பாருங்கள், ஏதாவது மேய்தான்னு பாருங்கள், போய்கிட்டே இருக்குது. இந்த காட்டையே வந்து கிழக்கோடுக்கும் மேய்கோடுக்கும் 2-3 ரவுண்ட் அடித்து ஒரு 2 இடத்துல 3 இடத்துல முட்டிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து மேய ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு ஆடு தலையை தொங்க போட்டுட்டு போனால் பின்னாடியே எல்லா ஆடும் தலையை தொங்க போட்டுகிட்டே தான் போகும். இப்படியே ஈவினிங் வரைக்கும் மேய்ச்சாலும் அரை வயிறு கூட நம்பாதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு மேவு இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் பஞ்சு போட்டு முடிக்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி சில நேரம் அம்மா வந்துட்டு காலையில் நேரமே வெயிலுக்கு முன்னாடி முடிக்கிட்டு வந்து கொஞ்சம் மதியம் வரைக்கும் மேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பஞ்சு போட்டு விட்டுருவாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு இடத்துல முட்டிடுச்சுங்க. அதை போய் முடிக்கிட்டு வந்துட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன், டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்காங்க. இனி வந்து கொஞ்சம் நேரம் கம்மனு மேயுங்க. இப்போ மேவில்லாதனால நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வந்து மேய்க்க முடியும். அதுக்கு மேலேலாம் வந்து மேயாது. அப்படியே வந்து டைம் பாஸ்க்கு இந்த கூடையை பின்னிட்டு இருக்கோங்க. நான் வந்து ஆடு மேய்க்க வந்தேன், துணைக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த கூடையை வந்து பின்னிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ஞ்சு முடிக்கிறக்குள்ளே கூடையை வந்து பின்னி முடிச்சிட்டோன்னு வைங்களே.
நான் வந்து பத்திரிக்கையை முடிக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னாலங்க, மதியானம் வந்து 2 மணி வரைக்கும் மேய்ஞ்சிதுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலேலாம் வந்து அது நிறுத்த முடியல. நான் எங்களையெல்லாம் பார்க்கவே இல்லை, ஆடு வந்தே வந்துச்சுங்க கிளக்கூட. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆட்டை அப்படியே முடிக்கிட்டு போயிட்டோம். இப்போ ஆடு எல்லாமே வந்து நேராக எங்கேயும் போகாதுங்க, நேராக தோட்டமே வந்துடும். இப்போ ஆடுக்கு வரதுக்குள்ளே நாங்கள் ஊற தண்ணி வந்து கலந்து வச்சுருந்தோம். அதை வந்து அரைவாசி தாலியில் வந்து பச்சை தண்ணி விட்டுட்டு போயிருந்தேன்லங்க, அதில் வந்து மீதி வந்து ஊற தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தாலியில் வந்து நிறைய ஊற்றி வச்சுட்ருக்கோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க, ஆடுகளுக்கு வந்து பஞ்சு மட்டும் நாங்கள் போடுறதில்ல, அதுகளுக்கு தேவையான மற்ற சத்துக்களும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். காட்டில் வந்துட்டு மேவில்லை அப்படிங்கும்போது அதுகளுக்கு வயிற்றுக்கு பத்துறதில்லைங்க, அதனால தான் வந்து பஞ்சு வாங்கி போட்டுட்ருக்கோம். பஞ்சு அப்படிங்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, அது வந்து தலகாணிக்குள்ளே இருக்கிறது நம்ம அந்த பெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பஞ்சு அந்த மாதிரி பஞ்சு கிடையவே கிடையாது. அது வந்து பருத்தியிலிருந்து வர பஞ்சு தாங்க. பருத்தியில் இருக்கிற பஞ்சு வந்து மற்ற தேவைகளுக்காக வந்து வெளியில் போயிடுது. அந்த பருத்தியோட தோல், அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை, அது எல்லாமே வந்து அரைச்சி வர்றது தான் வந்து பஞ்சுங்க. அதனால வந்து அதில் கொஞ்சம் சத்துக்களாவது வந்து ஆட்டுக்கு கிடைக்கும், செரிமானமும் வந்து நல்லாவே ஆகும். நாங்கள் வந்து தண்ணி கலக்கி வைக்கிறதுக்குள்ளேயே வந்து ஆடுகளும் வந்து எல்லாம் வந்துருச்சு, வந்து இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குங்க. மீதி 2 தலையில் வந்துட்டு காலையில் போட்ட பஞ்சு வந்து மீதி இருந்தது, அதுக்குள்ளேயே வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டோம். இப்போ வந்து கலக்கி வச்ச ஊற தண்ணியும் வந்து நல்லா குடிச்சிருச்சுங்க. அந்த ஊற தண்ணியில் வந்து நாங்கள் என்னென்ன போடுவோம்னா, மாட்டு தீவனம், தவிடு, அதுக்கப்புறம் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாமே வந்து கலந்து தான் வந்து போடுவோங்க. இப்போ வந்து ஆடுகள் எல்லாமே வந்து ஊற தண்ணி குடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த பஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இப்போ குட்டி ஆடுகள்லாம் வந்து அந்த குட்டியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறக்காக கத்திகிட்டே இருக்குது. அதனால வந்து காலையில் கள்ளக்குடி போட்டு விட்டுட்டு போன அந்த குட்டியிலெல்லாம் வந்து நீக்கி விட்டுட்டோம். இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஊற தண்ணியெலாம் குடித்ததுக்கு அப்புறமா வந்து தட்டு வந்து அப்போ 4 கத்தை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருந்தாருங்க, அதை வந்து எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு கிட்ட ஆயிடுச்சுங்க, 2:30-3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இனி வந்து இந்த தட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற தண்ணி இருக்குது அதையும் வந்து குடிச்சிக்கும், மீதி பஞ்சு கொஞ்சம் இருக்கும் அதையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஈவினிங் வந்து ஒரு 5:30 இல்லைன்னா 5 மணிக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் வந்து இங்கே தோட்டத்துக்குள்ளேயே வந்து நீக்கி விடுவோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் மேயுங்க. இதுதான் வந்து ரொட்டீனாக இப்போ இந்த மழை இல்லாத நேரத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. ஒன்று வந்து காலையில் நேரமே பஞ்சு போட்டு காட்டுக்கு முடிக்கிட்டு போவோம், இல்லைனா காட்டுக்கு முடிக்கிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஈவினிங் வரைக்கும் பஞ்சு போட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கிட்டே வந்து மேய்ப்போம். அவ்வளோதாங்க, இனி நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து இப்போ ரொட்டீனாக வந்து எங்களுக்கு நடந்துட்டுருக்குங்க. அடுத்தது மழை பெஞ்சுது அப்படின்னா அடுத்து என்ன மாறுது, என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். மழை பெய்யக்கூறியவே காணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தோங்க. அந்த வாத்துக்கு வேறு தண்ணி இல்லாமல் வெகுவாடு ஓடிட்டு இருந்துச்சுங்க, அதனால வந்து இந்த வாத்துகளுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்ருக்கோம். அது பாருங்கள் ஜாலியாக அந்த பக்கெட்டுக்குள்ளே படுத்துட்டு ஜாலியாக குளிச்சுட்ருக்கு. தண்ணியை பார்த்தாலே வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிரும், ஓடி நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிரும். பஞ்சு போடுறதை பார்த்தா பாவமாக இருக்குது, ஆட்டை விற்றுட்டு வேறு தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை விற்றுட்டு எங்களுக்கு வேறு என்னங்க தொழில் பண்ணுறது, எங்களோட தொழிலே இது தான். ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பஞ்சு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க, 1 வீக்காக எங்கேயுமே பஞ்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. நாங்களும் 3000 டன்னுக்கு மேலே வாங்கிட்டோங்க, இன்னும் வந்து 1000 டன் கொண்டு வர சொல்லியிருந்தோம், இன்னுமே வந்து கொண்டு வரல. ஸோ நஷ்டத்தில் தான் எல்லாமே போயிட்டுருக்காங்க, லாபம் பார்க்கணும்னு யாரும் நினைக்கல. அவ்வளோதாங்க, இதை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.